5.4 ல 7 சொல். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பாரபோலா கொடுத்திருக்காங்க சரியா. இந்த பாரபோலாவோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சரியா, இந்த பாரபோலாவோட என்ன அர்த்தம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு, அதாவது இது எக்ஸோட வேல்யூ, இது வந்து என்னது ஒய்யோட வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். அப்ப அதாவது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் தி டேஞ்சன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ ஒரு பாரபோலா இருக்கு சரியா, என்ன y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x னா என்ன சைடு, இது எந்த டைப், இது ஓபன் ஓபன் என்ன சொல்லணும் இப்ப இந்த AT1 T2 கமா என்ன இருக்கு, A T1 T2 இத வந்து நம்ம என்ன சொல்லணும் சரியா. இது வந்து எந்த இடத்துல வேணா என்ன ஆகலாம், இப்ப இந்த டேஞ்சன்ட் லைன் எப்படி இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம் சரியா. அப்ப இந்த பாயிண்டா கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்ப இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு டேஞ்சன்ட் லைன் கொடுத்தனால கண்டிஷன் என்னது, Y T equal to X plus AT squared. இந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்றோம், எடுத்து யூஸ் பண்ற பேஜ் நம்பர் 202 இருக்கு சரியா. இப்ப என்னன்னா, நமக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, பாரபோலாக்கு மேல என்னென்ன பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா, T1 T2 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த கண்டிஷன்ல T1க்கு இதை மாத்தலாம், T1க்கு மாத்திர என்ன ஆயிரும், Y T1 X plus AT1 ஸ்கொயர், இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம் சரியா. அடுத்து என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு வேல்யூ கேன்சல் ஆகும். அப்ப இது மைனஸ் பண்ணா எது கேன்சல் ஆயிரும், எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப இதை மைனஸ் பண்றோம், மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்பா, வெளியெடுத்துலாம் என்ன என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு.